வணக்கம் நம்ம இந்த பகுதி இலக்கணப் பகுதியில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வல்லின மிகுதல் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் இதுக்கு மற்றொரு பெயர் ஒற்று மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வல்லினம் மிகுந்து வருதல் வல்லின மிகாது வருதல் என்ற இரண்டு பிரிவுகள் இருக்குது இந்த முதல் ஸ்லைடில் வந்து வல்லின மிகுதலுக்கான முன்னுரை பகுதியை சொல்லிவிட்டு அடுத்த பகுதி உங்களுக்கு வல்லின மிகுதலுக்கான விதிகள் இடம்பெறும் மூன்றாவது வந்து வல்லினம் மிகாதல் என்பதாக இந்த பகுதி இடம்பெறும் இது முழுக்க முழுக்க டென்த்து டுவெல்த்துக்கு மட்டும் கிடையாது அடிப்படை விதிகள் கற்கக்கூடிய இலக்கணம் கற்றக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பொருத்தமானதாக இது அமையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க யூபிஎஸ்சி எழுதுறாங்களே எல்லா விதமான முக்கியமான தேர்வுகளையும் மிக அடிப்படை கேள்வியாக மிக முக்கியமான ஒரு இலக்கண பகுதியாக அமைவது இந்த வல்லினம் மிகுதல் என்ற இந்த தலைப்பு இதை நம்ம விரிவாக நம்ம விளக்கமாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஒற்று மிகுதல் அல்லது மிகாமை என்பதாக இந்த பகுதி நான் சொல்வோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா தலைப்பே வந்து உங்களுடைய எல்லா சிலை இனிமேல் அது இருக்கும் ஒற்று மிகுதல் மிகாமைன்னு போட்டிருப்போம் ஒற்று அல்லது புள்ளி எழுத்துக்களான இக்கு இச்சி இத்தி இப்பு இந்த நான்கு புள்ளி எழுத்துக்கள் மிகுந்து வருவதை குறிப்பதையும் மிகாமல் வருவதை குறித்தும் இந்த பகுதி விளக்குகிறது எந்தெந்த இடங்களில் ஒற்று வரும் அல்லது எந்தெந்த இடங்களில் வராது என்பதை விதிகளுடனும் சான்றுகளுடன் இந்த பகுதி விளக்குகிறது அப்போ படிக்கும்போது விதி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நூற்பாவாகி இலக்கண பகுதியை பார்க்க போகிறோம் எல்லா உங்களுடைய தலைப்பும் ஒரு நூற்பா அடிப்படையாக வச்சு தான் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஒற்று மிகுதல் அல்லது மிகாமை குறித்து நன்னூல் என்ன சொல்கிறது அப்படின்னா இயல்பாகவும் விதியாகவும் நின்ற உயிர் முன் காசா தாப்பை என்பது மிகும் விதவாதனம் மண்ணே இதான் நூற்பா இதனுடைய பொருள் என்ன என்னன்றது ஒரு மூன்று பகுதியில் விளக்கமாக சொல்லிகிட்டே வரப்போனா அடுத்தடுத்து இருந்தாலும் எளிமையாக முதல்ல ஒரு சுருக்கமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் இயல்பாகவோ விதியாகவோ உயிரெழுத்துக்கள் கடைசியாக இருக்கும் வறுமொழி முதலில் காச தப்பை என்ற முதல் எழுத்துக்களை கொண்டு வந்தால் அதே நான்கு எழுத்துக்கள் மீண்டும் இந்த சொற்களில் மிகுதியாக புணர்ந்து வரும் இதுதான் என்னுடைய செய்தி இதனுடைய விதவாதனம் அண்ணே என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா சிறப்பாக சொல்லக்கூடியவற்றுள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து வந்து வல்லின மிகுதல் என்பதற்கு என் மீண்டும் அதற்கான விரிவான விளக்கப்பகுதி இதே அதுவும் இதே தான் இயல்பாகவோ இலக்கண விதிகளாகவோ நிலைமொழி ஈற்றில் நிற்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் காசத்தாப்பை என்ற முதன்மொழியோடு புணரும்போது அவள் வல்லெழுத்துக்கள் மிகுந்து புணரும் பெரும்பாலும் மிகும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் இல்லையா இதுக்கு அந்த சூத்திரத்துக்கான பொருள் இது எப்படி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் வறுமொழி மு நிலைமொழி ரெண்டு இருக்குல்ல வறுமொழியில் பூரும் பூராமே காசா தாப்பா எழுத்துக்கள் நிற்கும் நிலைமொழி கடைசியில் உயிரெழுத்துக்கள் நிற்கும் இதுதான் அதனுடைய செய்தி அந்த நிலைமொழியில் ஈற்றில் எழுத்தில் நிற்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் ஒன்று தானாகவே இயல்பாகவே நிற்கும் அப்படி இல்லைன்னா விதியாக கூட அது வந்து நிற்கும் எப்படியோ ஒன்று அது உயிரெழுத்து கடைசியாக இருக்கும் வறுமொழியில் எப்படியும் காசாக தப்பே என்ன நாலு எழுத்து தான் நிற்கும் இதுதான் என்னோட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஒற்றுமிகும் இதுதான் செய்தி இயல்பாக நின்றதுக்கு சான்று இளமை பருவம் விதியால் நின்றதுக்கு சான்று வண்ணப்பிறமொழி இப்போ இளமை பருவங்கிறதுல இளமை கூட்டல் பருவம்னு பிரிச்சுக்கணும் இந்த இளமை கூட்டல் பருவத்தில் இம்மு கூட்டல் ஐன்னு இருக்குது இந்த ஐ வந்து இயல்பாக நிற்கக்கூடிய உயிரிடு விதியான் நின்ற இருக்கு வண்ணப் வண்ணப்பிற வண்ணம் என்பது அதனுடைய பொருள் அது முதல் வார்த்தை அந்த இம்மு போயிட்டு நான் நிற்கிது அப்போது அது விதியால் வந்த உயிரீர் இது புரிஞ்சிருச்சா இன்னும் விளக்கம் இன்னும் நல்லாவே பார்க்கலாம் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் சான்று நல்ல புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் விதியால்ன்ற உயிர் இது அப்படின்னு சொன்னால் சான்று வண்ணம் குட்டல் பிறமொழி இந்த இறுதி எழுத்து வந்து மகரமை வம் இம்முருக்கா அது மகரமைன்னு சொல்லுவோம் இது வறுமொழியோடு சேரும்போது அந்த மகரஈற் ஒற்று ஈறு ஒற்று அழிந்து விடும் வண்ணம் வந்து இம்மு கெட்டு போயிரும்னு சொல்வது அவ்வளோதான் கெட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது வண்ண நிற்கிது இன் கூட்டலாக நிற்கிது அந்த ஆ வந்து இப்போ உயிர் எழுத்து ஈராக கொண்டது அது விதியால் வந்திருக்கு அதனால் வண்ண கூட்டல் பிறமொழின்னு வருது இதுக்கு உயிர் ஈரு காசாக என்ற வறுமொழியோடு புணரும்போது இந்த வல்லினமான அடிஷ்னலாக வந்து சேரும் அப்போ வண்ண பிறமொழி என்று மாறும் இப்போ ஒற்று மிகுதல் அல்லது மிகாமை என்ற தலைப்பில் அடுத்து என்ன செய்தின்னா இதை வந்து ஏன் இதை வல்லினம் மிகுதல்னு சொல்ல போகிறோன்றது செய்தி போட்டிருக்கு இப்போ ஒற்று மிகுதல் அல்லது வல்லினம் மிகுதல் என்பதற்கு நிலைமொழிங்கீட்டை உயிரெடுத்து நிற்கும் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இயல்பாக அல்லது விதியாகவும் நிற்கும் வரும் முதலில் வள்ளி வரும் அந்த வள்ளி இந்த நாலு எழுத்து தான் இருக்கும் காசா தாப்பை என்பது இருந்தால் அதே நாலெழுத்து மீண்டு வரும் அதை நம்ம எப்படி காசா தாப்புன்னு சொல்வோம் ஆனால் எழுதும்போது இக்கு இச்சி இட்டு இப்புன்னு எழுதணும் அதை விளக்கமாக சொல்லியிருக்கு இதைத்தான் நான் ஒற்று மிகுதல் அல்லது வள்ளின மிகுதல் என்று சொல்வோம் அடுத்து ஒற்று மிகுதல் மிகாமைக்கு சில சான்றுகளை நம்ம பார்க்கலாம் வள்ளின மிகுதலுக்கான சான்று தமிழை கூட்டல் கண்டேன்னா கா இருக்கு இல்லையா அதனால இக்கு வந்திருக்கு அடுத்து சந்தி தேன் இச்சு வந்திருக்கு தந்தேனில் இத்து வந்திருக்கு பார் தேனில் இப்பு வந்திருக்கு இவ்வாறு நான்கு எழுது காசா தாப்ப மொழி முதலில் வரும்போது வறுமொழியில் வரும்போது அதே எழுத்துக்கள் மிகுந்து வந்தன தமிழை என்பதில் எழு கூட்டலாயின் பிரிக்கும் போது அது இயல்பாக வந்தால் உயிரீறு இது புரிஞ்சிடுச்சு அது சான்றுகள் புரிஞ்சிடுச்சு இப்போது இதை ஏன் படிக்கணுன்றது இந்த பகுதி ஒற்று பிழையையும் பொருள் மாறுபாடும் ஏன் உண்டாகிறது ஒரு இக்கு ஈச்சுக்கெல்லாம் ஏங்க இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விதியில் நடத்தி அதுக்கு ஒரு சான்றுகளை போட்டு இது ஒரு பாடமாக ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஏன் வைக்கிறோன்றக்கு ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வேலை தந்தான் வேலை தந்தான் ஒரு சான்று இருக்குது இந்த வேலை அடுத்த வேலை இத்து போட்டு போட்டிருக்கு ரெண்டு சான்றுலையும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன இருக்குது இத்தி என்பது போட்டும் போடாமலும் எழுதப்பட்டிருக்கு அப்போது ஒரே ஒரு இத்தை போட்டால் என்ன பொருள் மாறுபடுகிறது ஒரு மீனிங்கே மாற்றிடுது ஒரு எழுத்தை போட்ட உடனே அப்போது முதல் தொடரில் வேல் என்பதற்கு பனி என்ற பொருளும் இரண்டாவது தொடருக்கு வேல் என்பதற்கு கருவி என்பதும் பொருளாக வருகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் வேலை தந்தான்னு இத்து போடாமல் எழுதுனா அது பனி ஒரு ஜாப்னு அர்த்தம் அதுவே வேலை தந்தான் இத்து போட்டுட்டிங்கன்னா வேலை என்பது ஒரு கறி ஒரு ஆயுதம் முருகன் கையில் இருக்க வேல் இருக்குல்ல அந்த ஒரு இரும்பு ஆயுதத்தை அவன் கொடுத்தான்னு ஆயிரும் அப்போ ஒரே ஒரு இத்தை போட்ட உடனே ஒன்று கருவி என்ற பொருளும் மற்றொன்று பனி என்ற பொருளையும் அது குறிக்கிறது இதுதான் வந்து ஒரு எழுத்தை போடுறதுனால இவ்வளோ பெரிய பொருள் மாறுபாடு உண்டாகிறது என்றால் அதை நாம் விதியோடு கற்க வேண்டும் என்பது அவசியமாகிறது இப்போது அதே போல் இன்னொரு சான்று பார்த்தீங்கன்னா உண்ணா கு ப்ளஸ் குதிரைகள் இதை வந்து உண்ணா குதிரைகள்னு எழுதலாம் வெறுமனை இக்கு போடாமல் உண்ணா குதிரைகள் என்ன எழுதினா அதனுடைய பொருள் என்னது குதிரைகள் உண்ணாது சாப்பிடாதுன்னு அர்த்தம் உண்ணா குதிரைகள் இக்கு போட்டிங்கன்னா இது சாப்பிடாத குதிரைகள் என்பதாக மாறிடும் எனவே இப்போ வந்து ஏன் வந்து பொருள் மாறுபாடு உண்டாகிறது என்றால் இத் என்ற எழுத்து சேர்த்து எழுதும்போது ஒரு பொருளும் இத் என்ற ஒற்று இல்லாது எழுதும்போது வேறு பொருளும் கிட்டுகிறது எனவே பொருளே மாற்றமடைகிறது ஒரு எழுத்தை போடுறதுனால அதனால் என்ன செய்ய வேண்டியிருக்கு எங்கெங்கு ஒற்று சேர்க்க வேண்டும் எங்கெங்கு ஒற்று சேர்க்காது எழுத வேண்டும் இக் என்ற எழுத்தையோ இச்சென்ற எழுத்தையோ சேர்த்தியாக போடணும் சேர்க்காமல் போட வேண்டும் என்பதை தெரிய வேண்டியது அவசியமாகிறது இதனால தான் இதற்கு வலிமிகு இடங்கள் வலிமிகா இடங்கள் என்ற பகுதியிலும் படிக்க வேண்டியிருக்கிறது இதைத்தான் விதிகளுடன் சான்றுகளோடு சேர்த்து நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் அப்போது இது பார்க்குறதுக்கு முன்னாடி அடிச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் விதி போகிறோம் இப்போ அடுத்த பகுதியில் அப்போது அவர் சொல்லும்போது நிலைமொழிலையும் வறுமொழியிலையும் என்ன நிற்கும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சான்றுகளிலும் வறுமொழி முதல்ல நெழுத்து முதல் எழுத்தாக வந்திருக்கும் காசா தாப்பா தான் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு வார்த்தை இருக்கும்ல இந்த ரெண்டு வாரத்தில் வறுமொழியில் பூரா காசா தாப்பாக இருக்கும் நிலைமொழியில் பூராமே வெவ்வேறு சொற்களை கொண்டு இருக்கும் அந்த நிலைமொழிகளில் என்னென்ன சொற்கள் இருக்குங்கிறதான் விதி இப்போ ஒரு இதில் ஒரு குட்டியில் ஒரு சொல் நிற்கும் அதுக்கப்புறம் வரும் மொழியில் காசா தாப்பா வரும் ஒரு இதில் வந்து ஈரிகட்டை எதுவுமே பேச்சு நிற்கும் அப்போ வறுமொழியில் காசா தாப்பாக வரும் ஆக விதி மாறிக்கிட்டே வரும்போது அந்த நிலைமொழி பூராமே மாறுமே தரும் வறுமொழி பூராமே காசா தாப்பாக இருக்கும் இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த செய்திகளை நம்ம தொடர்ந்து விதிகளோடு சேர்த்து பார்க்கலாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்